தோத்துக்குடியில் ஆளும் கட்சியினரின் கடைகளை தவிர்த்து மற்ற நடைபாதை கடைகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றிய சம்பவத்தால் பதற்றம் நிலவியது. தோத்துக்குடி அடுத்த திரேஷ்புரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதில் ஆளும் கட்சியான திமுகவினருக்கு சொந்தமான கடைகளை விட்டுவிட்டு ஏழை மீனவர்களின் நடைபாதை கடைகளை மட்டும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடைபாதை கடை உரிமையாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். 25 வருஷமாக நாங்கள் இதில் வந்து பிளேட்பாரத்தில் இருந்து தான் வியாபாரம் பார்த்துட்டுறோம். எல்லாருமே பிளேட்பாரத்தில் தான் இருக்கிறாங்க. எங்களுடைய அன்றாட வாழ்விற்காக வேண்டி இதில் நாங்கள் பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இது மாநகராட்சியை ஏவி விட்டு இப்படி ரோட்டில் போட்டிருக்கு அப்படி இப்படின்ட்டு இது பண்ணுறாங்க.